ராஜா கேக்கிருக்காரு. இதில் வந்து யார் நடிகர் யார் நாயகி அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம வரணுமா வரக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடாது. திரைப்படம் திரைப்படம் யாரும் நடிக்கலாம். காவல் அதிகாரி வாரிசு வரலாம், ஒரு மருத்துவரோட வாரிசு வந்து நடிக்கலாம், ஒரு மந்திரோட பையன் நடிக்கலாம், முதல்வர் பையன் நடிக்கலாம். ஏன்னா சினிமா அது எங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. சினிமா தாய் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சிக்கும். இப்போ வாரிசு யாரும் நடிக்கலாம். இப்போ முதல்வர் பையன் நடிக்கலாம், அதே மாதிரி வீரப்பன் மகன் நடிக்கலாம். சினிமா ஏற்றுக்கும். அவங்க இதில் வந்து நாயகியாக நடித்தா அவங்க இந்த படத்தின் கதாநாயகி எங்களுக்கு அவ்வளோதான். இங்கே வீரப்பன் மாலாக இருக்கட்டும், ஒரு மந்திரியோட மாலாக இருக்கட்டும், யாரோட மாலாக இருக்கட்டும், சினிமா நடித்தா எங்களுக்கு நடிக்க அவ்வளோதான். எங்களுக்கு புதுமுகம் புதுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளோதான். இவங்க அப்பா யாரும் அப்பா என்ன பண்ண அந்த கதை எங்களுக்கு தேவையில்லைங்க. இது கலைத்துறை, அந்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையில்லை. நானும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது நான் சினிமாவுக்கு உள்ள துரோகம். நான் சொல்கிறேன், வீரப்பன் மகள் நமக்கு பிரச்சனை வருமோ, நம்மள ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்களோ, அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே மாட்டேன். இது சினிமா, சினிமாவுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, புது இயக்குனர் வந்திருக்காரு, ஒரு புது நடிகை வந்திருக்காங்க. அதுதான் என்னோடய கண்ணோட்டம். வந்து வர பின்ன எனக்கு தேவையில்லை. இந்த இதில் இன்னொரு விஷயம், மதுவுக்கு எதிரான படம் அடுத்து அதுக்கப்புறம் வருவோம். தெருக்கூத்து அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அது அழிஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அது வந்து கதையாக சொல்லியிருக்காரு, தெருக்கூத்துங்கிறது அழிஞ்சிட்டே வருது, அழிஞ்சு போச்சுன்ட்டு. அது அழியலை. நீங்கள் பார்க்கல கூத்த, பார்த்தேன் படம் எடுத்துருக்கியா சொல்கிறேன். டாஸ்மார்க்கில் தெருலாம் பாருங்கள், அங்கே நடக்கிற கூத்து பெரும் கூத்தாக இருக்கும். இந்த தெருக்கூத்து ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ எங்கே படுக்கிறான், எங்கே ஆடுறான், எங்கே குப்பர் கிடக்கிறான், எங்கே மல்லாக்கா கிடக்கிறான், என்ன டான்ஸ் வீட்டுக்கு சில வீடுலாம் போடுவாங்க, ஃபேஸ்புக்கெலாம் பார்ப்போம். எங்கள் விஜய் ஆடுறதை விட, பிரபுதேவ ஆடுறதை விட அந்த குடிமூணு ஆடும் ஒரு ஆட்டம் அதுக்கு இணையே இல்லை. அந்த கூத்து நடந்துக்கு இருக்கு. இப்போ இதை விட கொடுமை நம்ம விஜயலட்சுமி பேசும்போது குடியோட கொடுமை சொன்னாங்க. கல்லூரி பெண்கள் பள்ளி மாணவிகள் சீருடையில் தண்ணி அடிச்சுட்டு அடிக்கிற கூத்துலாம் சரி தான் பார்க்குறோம். நாடு எங்கே போயிருக்குன்னு தெரியல, யார் பொறுப்புன்னு தெரியல. ஃபஸ்ட்டு தான் பள்ளி மாணவிகள் வந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க. அதை வெக்கம் இல்லாமல் யார் எடுத்தா அந்த வீடு யார் எடுத்தான்னு தெரில, இப்படி வெளியே வருதுன்னு தெரில. அப்போ யார் பொறுப்பு, இதில் யார் காரணம்? டாஸ்மாக். முன்னெல்லாம் ஒரு எலெக்ஷன் வரும்போது வாக்குறுதியில் கொடுப்பாங்க, மதுவிலக்கு கொண்டு வருவோம், நாங்கள் மதுவை அடியோடு ஒழிப்போம். இந்த வாக்குறுதி கொடுத்துட்டு தான் ஓட்டு கேட்பாங்க. இன்றைக்கி என்ன நிலைமைன்னா மதுவை கொடுத்துட்டு தான் ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டு பிரியாணி மதுவை கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கிறாங்க. இதில் நம்ம மக்களை குறை சொல்கிறதா, கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா, யாருக்கு சொல்றது? மதுவிலக்கு மற்றேன் மதுவில் கொண்டு வர சொல்கிறது மது கையில் வைக்கிறாங்களே, எங்கே போகுது நாடு? யார் அப்போ மது மாதிரி தான் ஓட்டு போடுறான். நல்ல வரிகள் வந்து ஒரு ஆலயமணி, கவிஞர் ஆலயமணி. ஆனால் ஆலயமணிங்கிற விட இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஒரு அபாயமணி. நீங்கள் சாராயம் அபாயம்ட்டார் ஒரு பாடம் இருக்கு கவர்மெண்ட்டுக்கே, நீங்களே ஊற்றி கொடுத்தா நாங்கள் என்னத்துக்கு இருந்துட்டு எல்லாம் போய் அங்கே கொண்டு போய் சேரணும். நானும் சரி, நம்ம இந்த கவர்மெண்ட் சொல்ல முடியாது. இப்போ இந்த முன்னாடி உள்ள கவர்மெண்ட் என்ன சாராயம் விற்கலையா என்ன சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா இது என்னென்னா இப்போ மதுவிலக்கு ரத்து சொல்லிட்டு ஓட்டு போட மாட்டாங்க, பயப்படுறாங்க. இன்னைக்கு கட்சி அரசியல்வாதிங்க அப்போ என்னடா ஒரு சிலது மக்களை ஏமாத்துற சில வாசங்கள்லாம் இருக்குது. மதுவிலக்குன்னா மதுவிலக்கு கொண்டு வருவோம், மது அழிப்புன்னு சொல்லாமல் பயப்படுற மக்களுக்கு மது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம், குடிச்சா கொஞ்சம் குறைக்க போகுது. ஃபுல் எடுத்துகிட்டு குடிச்சா கொஞ்சமாக குறையும் குடிக்க எந்த குறைக்குன்னு தெரியல, கொஞ்சமாக குறைக்க எதுன்னு தெரியல உங்களுக்கு. ஏன்னா மக்கள் தவறா அரசாங்கம் தவறாங்கிறத பட்டிமன்றம் வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு. ஏன் குவாட்டரும் பிரியாணி கொடுக்கலன்னா அவன் ஓட்டு போட மாட்டான் இருக்கு. அப்போ மக்களுக்கு பயந்து குவாட்டர் கொடுக்குறான், மக்களுக்கு பயந்து மதுவிலக்கு நாங்கள் ரத்துன்னு சுரமணிக்கல. எதிர்கட்சியாக இருக்கும்போது மதுக்கு எதிரான குரல் இருக்கு, ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறம் அந்த குரலை காணும். யார் குரலை நெருக்கிறாங்கன்னு தெரியல. அரசாங்கத்துக்கு மக்கள் பயந்த காலம் போய் இன்னைக்கு மக்களுக்கு அரசாங்கம் பயப்படுது. எதுக்காக பயப்படுது? ஓட்டு போயிருமோன்ட்டு. எந்த கட்சி ஓட்டை கணக்கில் வைக்காம ஓட்டு போடாட்டான்னு நினச்சிட்டு எது மக்களுக்கான நல்ல விஷயங்களை எது அமல்படுத்துதோ, மக்களுக்கான அரசியல் நல்ல சட்டங்களை திட்டங்களையும் போடுதோ, அதுதான் உருப்படியான கட்சி. ஓட்டுக்கு இந்த ஜாதிக்காரன் ஓட்டு போட மாட்டானோ, இந்த மதத்துக்காரன் ஓட்டு போட மாட்டானோ, என்ன பொழப்பு? மக்களுக்கு பார்க்கணும். ஒரு ஜாதிக்காரருக்கான ஒரு மதத்துக்காக ஒரு குடிகாரனுக்காக அப்போ ஓகே. இந்த இன்றைக்கி கஞ்சா குடிக்கும் ஜாஸ்தியாக போச்சு, நாளைக்கு கஞ்சா கடை வைக்கிங்க, பெட்டி கடை மாதிரி டாஸ்மார்க் மாதிரி அதே தெரியல ஒரு 4 கடை சொல்லி இங்கே கஞ்சா விற்கப்படும் போடுங்க வரும். இப்படியே போச்சுன்னா நாடு நாசம் போங்க, நாடு நாசம் போகும். இப்படியே கொஞ்சம் 20 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இங்கே கஞ்சா விற்கப்படும் போடு போடுவாங்க. இதுக்கு அதுக்குன்னு வித்தியாசம் நான் கேட்குறேன். குடி பெரிய பணக்காரர் இருப்பாங்க, பணக்காரர் குடிக்கிறாங்க சார், குடிக்கிறாங்க. அவன் தெருவில் விழுக மாட்டான், அவன் வேட்டி வந்து போய் தெருவில் கிடக்க மாட்டான், அவன் நடு ரோட்டில் ஜட்டில் ஆட மாட்டான். அவன் குடிக்கிறான்ல, நீ குடிக்கிறீல்ல, என்ன வித்தியாசம்? அப்போ பணக்காரன் குடித்தா கூட அவன் 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 கரெக்டாக இருக்கான், அவன் குடித்தா கூட அவன் சொத்து அழியாது. அவன் 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கான், அவன் எவ்வளோ குடித்தாலும் சொத்து அழியாது. நீ அன்னைக்கு சம்பாதிச்சு அதை அப்படியே கொண்டு டாஸ்பில் போகிற குடி கெட்டுப்பான், கெட்டு போகாத, அழிஞ்சுமா அழியாதா? அவனுக்கு எதாவது ஆகி போச்சுன்னா அவன் சிங்கப்பூர் மலேசியா இங்கே போய் வைத்தியம் பார்த்துருவான். நம்ம கெட்டி மாற்ற முடியுமா? கோடீஸ்வரன் பணக்காரனுக்கு ஏதாவது குடியில் ஏதாவது கிட்னி மாத்திரமே நிலம வந்துச்சுன்னா அவனுக்கு கிட்னி கொடுக்குறதுக்கு ஆள் வருவான், கோடிக்கணக்கு பணம் வாங்கிட்டு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் கோடிக்கணக்கு செலவு பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. ஏழைக்கு இதுக்கு எல்லாம் பொறுப்பு கவர்மெண்ட். மக்களுக்காக நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னா மக்களை சரி பண்ணுங்க, மக்களை நல்வழிப்படுத்துங்க. குடிக்கிறான்னு ஊற்றி குடிக்கலாம். இன்னைக்கு சட்டசபையில் எல்லா எத்தனை கூச்சல் குழப்பம் எதுக்கு? ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் ரம்மி தடை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எது மக்கள் எல்லாம் மக்கள் வாழ்க்கைக்கு அபாயமாக இருக்கோ அதை தடை பண்ணணும். ஆன்லைன் ரம்மினால் எத்தனை சாகுறான், எத்தனை செத்துருக்கான், எங்கேயோ ஒன்று ரெண்டு. அப்போ 7 கோடி 8 கோடி இருக்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு 8 பேர் செத்துருக்க மாட்டான் ஆன்லைன் ரம்மினால். நீங்கள் அதுக்கு இவ்வளோ குரல் கொடுக்குறீ, அதுக்கு நரம்பு படைக்க பேசுகிறீங்க, அதுக்கு ஆளால் தடை பண்ணணுங்கிறிய. தடை பண்ணட்டும் ஏங்க, 8 கோடி 8 பேர் சார், அதுக்கு இவ்வளோ பண்ணும்போது 8000 பேர் 8 லட்சம் பேர் நாசம் போகிறானே, அதுக்கே குரல் கொடுக்கல. இந்த மதுனால இந்த சாராயத்தினால எத்தனை கோடி பேர் நாசமாகறான், அதுக்கே சட்டசபையில் குரல் இல்லை.